இந்த நியூஸ் கிளிக் பத்திரிகையின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன எடுத்து பார்த்தோம் என்றால், அந்த ஊடக நிறுவனத்திற்குள் சென்ற மோடி அரசினுடைய இந்த ஏவல் துறை அந்த பத்திரிகையாளர்கள் பார்த்து கேட்ட கேள்வி என்னவென்றால், நீங்கள் டெல்லியில் நடந்த அந்த உழவர்களினுடைய போராட்டத்தின் போது செய்தியை வெளியிட்டதற்காக, அந்த செய்தி பணிகளை ஈடுபட்டதற்காக அந்த நிறுவனம் உங்களுக்கு ஏதேனும் கூடுதலாக பண உதவியை செய்தார்களா என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறீர்களா, அல்லது இந்த உழவர் போராட்டத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரித்தீர்கள் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஒரு ஊடகம் போராட்டத்தை ஆதரிக்காமல் வேறு எதை செய்யும் என்பதுதான் நமக்கு கேள்வி. நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னவென்றால், எல்லா நாடுகளிலுமே ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பது அந்த நாட்டை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் நாம் பிரதமரிடமிருந்து நாட்டை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம். அதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராக இருக்கிறது. இந்த நாட்டை வேறு யாரிடமிருந்தும் அல்ல, மோடியிடமிருந்தும் பாஜகவிடமிருந்தும் ஆர்எஸ்எஸ் இடமிருந்து காப்பாற்றுவது நமது வேலையாக இருக்கிறது. இந்த நியூஸ் கிளிக் பத்திரிகையின் மீது வைக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டு என்பது அப்பட்டமான பொய்யாக கட்டமைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அது அவர்களுக்கும் தெரியும், மோடி அரசுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அவர்கள் எதை சொல்ல விரும்புகிறார்கள் என்றால், நாங்கள் எந்த காரணத்தை சொல்லியாவது நாங்கள் உங்களை முடக்குவோம் என்பதுதான் அவர்களது கொள்கையாக இருக்கிறது. தோழர்களே, ஒரு பாசிச அரசாங்கம் தன் இறுதி காலத்திலே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இது போன்ற பயங்கரவாதத்தினை மிக மோசமாக கட்டமைப்பார்கள் என்பதை நாம் ஜெர்மனியிலும் பார்த்திருக்கின்றோம், இத்தாலியிலும் பார்த்திருக்கின்றோம். அந்த பாடம் தான் நமக்கான பாடமாக இன்றைக்கு இருக்கு. இந்த ஊடகத்தின் மீதான நெருக்கடி, அவர்கள் போட்டிருக்கக்கூடிய வழக்கு என்பது யூஏ பிரிவின் கீழ் வந்திருக்கிறது. யூஏ பிரிவின் கீழே இந்தியாவில் ஏவப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்துமே போலியான பொய்யான வழக்குகளாகத்தான் இருக்கின்றன. என் மீது கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்தின் காரணமாக கடந்த அதிமுக ஆட்சியின் மீது யூஏபிஏ வழக்கு போடப்பட்டது. அதற்கான காரணம் என்னவென்றால், 2017 ஜூலை மாதத்திலே நான் பாலஸ்தீன இனப்படுகொலை நிறுத்துவதற்காக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினேன் என்ற காரணத்திற்காக என் மீது யூஏபிஏ வழக்கு போடப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தில் நான் அதற்கான விளக்கங்களை சொல்லும் பொழுது சொன்னேன், இந்த போராட்டம் நடந்ததாக காவல்துறை குறிப்பிடப்படுகின்ற அந்த தேதியிலே அந்த நாளிலே நான் புழல் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தேன். அப்படி என்றால் நான் எப்படி புழல் சிறையில் இருந்து இவர்களுக்கு தெரியாமல் வெளியில் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்க முடியும் என்கின்ற கேள்வியை முன்வைத்த பொழுது காவல்துறையினால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் பொய்யை மட்டுமே மூலதனமாக வைத்து வழக்கை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில் நடந்த சிஐ எதிர்ப்பு போராட்டத்திலே பங்கேற்றவர்கள் மீது, எண்ணற்றவர்கள் மீது யூஏபிஏ வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி கேள்வி எழுப்பக்கூடிய அனைவர் மீதும் இந்த யூஏபிஏ வழக்கு என்பது ஏவப்படுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதைத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான காலகட்டத்தில் இந்தியாவினுடைய அனைத்து கொள்கைகளையும் இந்தியாவினுடைய மாண்புகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனம் அழிந்து கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இது இஸ்ரேல் என்பது இனப்படுகொலை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது, போர்க்குற்றத்தை புரிகிறது, மனிதத்துக்கு எதிரான குற்றங்களை புரிந்து கொண்டிருக்கிறது என்பதை ஐநாவினுடைய மனித உரிமை ஆவணங்கள் தொடர்ச்சியாக நிரூபித்திருக்கின்றன. இதன் மீது ஒரு விசாரணை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்காக சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நீதிக்கான அந்த நீதி ஹேக் நீதிமன்றத்திலே வழக்குகளை முன்னகர்த்தக்கூடிய நிலையிலே ஒரு கொலை குற்றவாளிக்கு மோடி அரசாங்கம் ஆதரவளித்திருக்கிறது. இது எதை சொல்லுகிறது? அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நேதன்யாவு அரசு என்பது அந்த நாட்டினுடைய சங்கி அரசாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் என்பது ஒரு இஸ்ரேல் அரசாக இருக்கிறது. இரண்டு அரசுகளுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்கள் தோழர்களே. உலக பாசிஸ்டுகள் கைகோர்க்கிறார்கள் என்றால் செம்படையும் கருஞ்சட்டை படையும் நீலப்படையும் இந்த முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் ஒன்று கூடி நிற்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. அப்படியான ஒரு எழுச்சி கிட்டத்தட்ட இரண்டாம் உலக போருக்கு பின்பு இன்று உலகளாவிய அளவில் தேவைப்படுகிறது. நாம் ஏன் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம்? நாம் ஏன் ரஷ்யாவை ஆதரிக்கின்றோம்? நாம் ஏன் உலகத்தில் கூட அனைத்து ஜனநாயக அமைப்புகளுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்றால், உலகளாக அளவிலே இந்த பாலஸ்தீன படுகொலைகள் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாசிஸ்ட் அரசாங்கத்தை நாம் முறியடிக்க வேண்டியது இருக்கிறது. யுக்ரைனில் அணிதிரட்டப்பட்டிருக்கக்கூடிய பாசிஸ்ட் அணிகள் முறியடிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் திரட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாசிஸ்ட் அணிகள் முறியடிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இந்த பாசிஸ்டுகளினுடைய முதுகெலும்பை நாம் முறிக்காவிட்டால் அமைதியான உலகத்தை எங்குமே காண முடியாது என்கின்ற காரணத்தினால் உலகளாவிய அளவில் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய
பாசிச எதிர்ப்பு போரிலே நாமும் கைகோர்த்து களம் கண்டு இந்தியாவில் பாசிசத்திற்கு கல்லறை கட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.